ஃபெராரி கார்களை பொறுத்த வரைக்கும் புதிய கார்களை விட பழைய கார்களுக்கு தான் ரேட் அண்ட் டிமாண்ட் அதிகமாக இருக்கும். படையப்பா படத்தில் நீலாம்பரி சொல்லுவாங்கல்ல, படையப்பா உன் வயசு ஏற ஏறத்தான் உன் அழகும் ஸ்டைலும் கூடுதுன்னு, அது ஃபெராரி கார்களுக்கு கரெக்டாக பொருந்தும். புதிய ரோல்ஸ் ரோய்ஸ் காரை கூட வாங்கிடலாம், ஆனால் ஃபெராரி காரை வாங்க முடியாது. ஃபெராரி காரை வாங்க ஃபெராரி கம்பெனி நிறைய ரூல்ஸ் அண்ட் ஃபார்மாலிட்டிஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு புதிய காரை வாங்குற யாரும் காரை விற்க மாட்டாங்க. அதனால தான் ரீசேல் மார்க்கெட்டில் ஃபெராரி காரோட வேல்யூ ரொம்ப ஹையாக இருக்கும். ஃபெராரி கம்பெனி வருஷத்துக்கு ஒரு மாடல் இல்லைனா 2 வருஷத்துக்கு ஒரு மாடல் தான் லான்ச் பண்ணுவாங்க. அதுவும் ஒரு மாடலில் மேக்ஸிமம் 1000 யூனிட்ஸ்க்குள்ளே தான் சேல் பண்ணுவாங்க. ஒவ்வொரு நாட்டை பேஸ் பண்ணி இந்த நாட்டுக்கு இவ்வளோ யூனிட்ஸ்னு அலாட் பண்ணுவாங்க. அதனால் ஃபெராரி காருக்கு எப்பவும் ஒரு ஹை டிமாண்ட் இருக்கும். ஃபெராரி காரை பணக்காரங்க ஒரு கௌரவத்தோட அடையாளமாக பார்க்குறாங்க. இந்த ஃபெராரி கம்பெனியோட ஒரு மாடல் தான் வேர்ல்ட் எக்ஸ்பென்சிவ் காராக இருக்கு. இந்த காரோட மதிப்பு $70 மில்லியன், இந்திய மதிப்பில் 580 கோடி ரூபாய். இந்த காரோட பெயர் ஃபெராரி 250 GTO. இது பழைய கார். இந்த காரை ஃபெராரி கம்பெனி 1962 லான்ச் பண்ணாங்க. காரை லான்ச் பண்ணி 59 வருஷத்துக்கு அப்புறம் ஃபெராரி 250 GTO காரை லான்ச் பண்ணும்போது இருந்த ப்ரைஸை விடவும் பல மடங்கு அதிகமாக சேலாகி இருக்கு. இந்த காரோட என்ஜின் அப்புறம் ஃபெராரி 250 GTO கார் எப்படி இவ்வளோ ரேட்டுக்கு சேல்ஸ் ஆச்சுன்னு ஹிஸ்ட்ரியை பார்ப்போம். இந்த வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபெராரி 250 GTO காரோட 3 லிட்டர் வீட்டல் வெஞ்சின் 300 BHP பவரும் 294 NM டாக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. 250 GTO காரில் 5-speed மேனுவல் கியர் பாக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இது ஸ்போர்ட்ஸ் கார், அதனால 2 டோர் தான் இருக்கும். காற்றை கிழிச்சிட்டு போகிற டிசைனில் ஃபெராரி 250 GTO காரை டிசைன் பண்ணியிருக்காங்க. நல்ல ஏரோடைனமிக்ஸ் இருக்கிறதால ஹை ஸ்பீட் அண்ட் ஸ்டெபிலிட்டியாக போகும். ஃபெராரி 250 GTO காரோட டாப் ஸ்பீட் மணிக்கு 280 கிலோமீட்டர். இந்த கார் 5.4 செகண்டில் 100 கிலோமீட்டர் ரீச் பண்ணும். ஃபெராரி 250 GTO காரை 1962 இருந்து 1964 வரைக்கும் சேல் பண்ணியிருக்காங்க. இந்த காரை வெறும் 36 யூனிட்ஸ் தான் தயாரிச்சிருக்காங்க. ஃபெராரி ஜிடிஓ 250 காரை ஃபெராரி கம்பெனியோட ஓனர் என்சோ ஃபெராரி 1963 $18,000 வாங்கியிருக்காங்க. $18,000 இந்திய மதிப்பில் 1490,000 ரூபாய். ஃபெராரி கம்பெனியோட ஓனர் ஓட்டின இந்த கார் ஆட்டோமொபைல் கலெக்டர்ஸ் கிட்ட நல்ல வரவேற்பை பெற்றது. அதனால ஒவ்வொரு தடவை சேலுக்கு வரும்போதும் ஃபெராரி 250 GTO காரோட ரேட் ரெக்கார்ட் பண்ணிச்சு. கடைசியாக 2018 சேலுக்கு வரும்போது வேர்ல்டு மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் கார்னு ரெக்கார்ட் பண்ணிச்சு. இந்த காரை 2018 600 கோடி ரூபாய் வரைக்கும் கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஒரு பழைய காருக்கு இவ்வளோ ரேட்டானு எல்லாரும் யோசிப்பீங்க. 2018 தான் இந்த ரேட், இப்போது 2022. அதனால காரோட ரேட் இன்னமும் கூட சான்ஸ் இருக்குது. ஃபெராரி 250 GTO காரோட ப்ரைஸ் ஹிஸ்ட்ரியில் ரொம்ப ரேட் கம்மியான சேலும் நடந்திருக்கு. 250 GTO கார் லான்ச் ஆகும்போது 1962 14 லட்சம் ரூபாய். அதே 1969 சேலில் ரொம்ப கம்மியாக வெறும் 2 லட்சம் ரூபாய்க்கு சேலாச்சு. இதுதான் இந்த காரோட ரொம்ப கம்மியான சேல். 10 வருஷம் கழித்து 1968 250 GTO கார் 74,70,000 ரூபாய்க்கு சேலாச்சு. அப்புறம் இந்த காரோட ரேட் குறையவே இல்லை, டபுள் த்ரிபிள்னு குடிக்கிட்டே போச்சு. 1988 84,86,00,000 ரூபாய்க்கு சேல்ஸ் ஆச்சு. அதே 2 வருஷம் கழித்து 1989 107,90,00,000 ரூபாய்க்கு சேல்ஸ் ஆச்சு. 2007 182,60,00,000 ரூபாய். அப்புறம் கடைசியாக 2018 நடந்த ஏலத்தில் டேவிட் மேக்னேல்னு சொல்கிறவர் $70 மில்லியன் கொடுத்து, அதாவது 600 கோடி ரூபாய் வரைக்கும் கொடுத்து வாங்கியிருக்காரு. இவர் அமெரிக்காவோட ஆட்டோமோட்டிவ் மேனுஃபேக்சரான வெதர்டெக் கம்பெனியோட ஓனர். என்னதான் காரை பிடிச்சிருந்தாலும் இவ்வளோ காசு கொடுத்து ஒரு காரை வாங்கணுமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்ச விண்டேஜ் கார் எதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் அந்த லைக் பட்டனும் கமெண்ட் பாக்ஸும் சும்மா தான் இருக்குது. வீடியோ பார்த்துட்டு போகும்போது அதையும் ஒரு தட்டு தட்டிட்டு போங்க.